ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதாஸ் கிச்சன். கொரியண்டர் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கிலோ, கொத்தமல்லி 2 கட்டு, வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 15, பூண்டு 10 to 12 பல், மிளகு 2 டீஸ்பூன், பட்டை கிராம்பு சிறிதளவு, தேங்காய் 1/2 கப், தேவையான அளவு மஞ்சள், கருவேப்பிலை மற்றும் உப்பு. வாங்க சமைக்கலாம். பேன் காஞ்சிடுச்சு, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கிராம்பு பட்டை போட்டுடலாம், பூண்டு, மிளகு, பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி போக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ நம்ம அலசி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போட்டோமே அது சுருங்கிடும், அதுவே போதும். இப்போ நீங்கள் பேனை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்பில் வந்துட்டு கொத்தமல்லி ரெடி ஆகிடும். கொத்தமல்லி ஆறின உடனே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. மஞ்சள் தூள், கருவேப்பிலை, தக்காளி இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சு, இப்போ நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி கலவையை ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சேர்த்துட்டேன், நான் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சிக்கனுக்காக. கொத்தமல்லி போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ரொம்ப திக்காக பண்ணுறதுனால தண்ணி ஆட் பண்ணிக்கல, சிக்கனோட தண்ணியிலேயே இது வெந்துடும். சிக்கனை ஒரு 10 to 15 நிமிஷம் வேக விட்டால் போதும். ரொம்ப வேக விட்டுட்டிங்கன்னா சிக்கன் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட ருசியான கொரியாண்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.